வணக்கம். நேற்று 41வது ஐபிஎல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளும் மும்பை வான்கடே மைதானத்தில் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டால் புள்ளி பட்டியலை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணியை விட கொல்கத்தா அணி அவங்க கீழே போயிருக்காங்க. அதனால் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதாவது நேற்று டாஸ் ஜெயிச்சிருந்த டெல்லி அணியின் கேப்டனான ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு கொல்கத்தா அணி அவங்கள பேட்டிங் செய்ய வச்சாரு. இதில் ஓப்பனராக களம் இறங்கியிருந்த ஆரம் ஃப்ரெஞ்ச், அப்புறம் மீண்டும் ஓப்பனராக ப்ரொமோஷன் வாங்கியிருந்த வெங்கடேஷ் ஐயர், இரண்டு பேருமே ரொம்ப மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்து அடுத்து அவுட் ஆகி வெளியேறினாங்க. ஆனால் கேப்டனான சுரேஷ் ஐயர் கொஞ்ச நேரம் நிலச்சி நின்று விளாண்டு 42 ரன் வரைக்கும் எடுத்தாரு. அதே போல மறும் முனையில் விக்கெட்டுகள் சரிவு இருந்தாலும் நிதிஷ் ராணா, சுரேஷ் ஐயர் அவரு கூட ஜோடி போட்டு கேகேஆர் அணியின் ஸ்கோரை ரொம்பவே வேகமாக உயர்த்தினாங்க. இப்படி இருக்க 14வது ஓவரில் குல்தீப் அவருடைய பவுலிங்கில் சுரேஷ் ஐயர், அதுக்கு அடுத்து வந்த ஆண்ட்ரூ ரசல், இரண்டு பேருமே ஒரே ஓவரில் அவுட் ஆகி நம்ப முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியை கொல்கத்தா அணிக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அரை சதம் அடித்த நிதிஷ் ராணா அவரும் அவுட் ஆக 146 அப்படிங்கிற இந்த கம்மியான ஸ்கோரையே ரொம்ப கஷ்டப்பட்டு கேகேஆர் அணி 20 ஓவருக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சொற்பரனை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு களம் இறங்கின டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு முதலாவது பந்தை அதிர்ச்சி தரும் விதமா உமேஷ் யாதவ், பிரித்திவ் ஷா அவரை டக் அவுட்ல வீழ்த்தினாரு. சோ அவரை தொடர்ந்து மிச்சல் மார்ஷ் அவரும் கையோட அவுட் ஆக இனி அடுத்தடுத்து வரிசையா விக்கெட் விழப்போது அப்படின்னு பார்த்தா நடுவுல நங்கூரம் மாதிரி டேவிட் வார்னர் அவருடைய அபாரமான பேட்டிங் டெல்லி அணியை காப்பாத்துச்சு. இருந்தாலும் 42 ரன்களுக்கு டேவிட் வார்னர் அவுட் ஆக அடுத்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரிஷப் பண்ட் வெறும் 2 ரன்களுக்கே அவுட் ஆகி டெல்லி அணிக்கு தோல்வி பயத்தை காமிச்சிருந்தாரு. இருந்தாலும் ஸ்கோர் பெருசா இல்ல அப்படிங்கறதால பவல், அக்ஷர் பட்டேல் இவங்க அதிரடியா விளையாண்டதால கடைசியா ஒரு ஓவர் இருக்கிறப்பவே இந்த ஆட்டத்துல டெல்லி அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியல்ல 6வது இடத்துக்கு முன்னேறி இருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்ப நம்ப முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அணி கூட இந்த ஆண்டின் ஐபிஎல்ல வரிசையா 5 ஆட்டங்கள் தோல்வி அடையல. ஆனா இப்ப நம்ம சிஎஸ்கே அணியை விட ரொம்ப மோசமா கொல்கத்தா அணி இப்ப கடைசியா விளையாண்ட 5 ஆட்டங்களும் வரிசையா தோல்வி அடைஞ்சு இப்ப நம்ம சிஎஸ்கே அணியை விட ரொம்ப மோசமாயிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். இதனால இப்ப கொல்கத்தா அணி அவங்களுக்கும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சான்ஸை இப்ப நம்ம சிஎஸ்கே அணி சரியா பயன்படுத்திக்கிட்டு அடுத்து விளையாடுற ஆட்டங்கள் வெற்றி பெற்றாங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு நம்ம சிஎஸ்கே அணிக்கு 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.